ஸோ கைஸ் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஏரியாவிலேருந்து என்ன பேப்ளேட் சேலஞ்சுக்கு கூப்பிட்டானுங்க. ஸோ நம்ம ஜெயிக்காத பேப்ளேட் சேலஞ்ச் ஆடா அப்படின்னு நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் லூயினர் எடுத்துகிட்டு நானும் இந்த சேலஞ்ச் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறியில் நான் போயிட்டு இருந்தேன். ஓர் வழியில் தான் கைஸ் என்னோட லூயினார் அவ்வளோதாங்க கைஸ் கீழே உள்ளன்ட்டு நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம லூயினாருக்கு எதுவாக கூடாது அப்படின்னு போய் பார்த்தா கீழே விழுந்த நம்ம லூயினர் எடுத்து பார்த்தா வேற ஏதோ பேப்ளேடு கைஸ். என்ன மாயாஜாலம் நடந்ததுன்னே தெரில. நான் கண்ணை முழிச்சு பார்க்குறக்குள்ளே என் லூயினார் தங்க கலரில் மாறிடுச்சு. இது என்னடா தங்க பேப்ளேடாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இது என்ன பேப்ளேடுன்னே தெரில. சரி டோர்னமெண்ட்டுக்கு லேட் ஆகுது அப்படின்னு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டோர்னமெண்ட்டில் இதையே யூஸ் பண்ணி நான் ஜெயிச்சிட்டேங்க. அப்புறம் நான் ஏரியாவில் எத்தா சுற்றினேன். ஸோ வேறு மாதிரி இருந்தது இந்த பேப்ளேடு. நமக்குனே மேஜிக்லாம் பண்ணி இந்த பேப்ளேட் கிடச்சிருக்கு. இப்படிலாம் சொன்னால் நீங்கள் என்ன கமெண்டில் சொல்லுவீங்கன்னு எனக்கும் தெரியும் கேஸ். இது வந்து மாயாஜால பண்ணிலாம் எனக்கு கிடையாது கேஸ். இதை பற்றி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்.